வணிக வழக்கு அதிகமாக வர மாட்டேன் பட் லேட்டஸ்ட்டாக இவங்க எல்லாத்தையும் மாற்றணும். ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஆள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் விளம்பரம் பாலில் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த ப்ரைஸ். ப்ரிப்பேர்டாகவே இருக்கக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு டைரெக்டாக தான் பேசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு விலாகில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் எங்கிட்ட என்ன டயப்பர் மகிழ் குட்டிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிராண்டு தான், சப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அமேசானில் தான் வாங்கிட்டுருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பாருங்கள். இது வந்து ஒரு டைப்பர் பார்த்தீங்கன்னா 11 ரூபீஸ் 11.5 ரூபீஸ் வரும். இது நல்லா வந்து ரஃப்பாக தான் இருக்கும், ஓரளவுக்கு போட்டோம்னா லைட்டாக அச்சு விழுகும். ஆனால் இவங்களுக்கு நைட் டைமில் யூஸ் பண்ணுறக்கு வந்து இந்த டைப்பர் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவன் பெரிய பையன் ஆகிட்டான், ஒரு வாட்டி யூரின் போனாலே வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைப்பர் வந்து ஒரு 2 வாட்டிக்கு யூரின் போனாலும் மார்னிங் எந்திரிக்கிறப்ப லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இது வந்து வெளியில் போட்டு போகிறப்பெல்லாம் போட்டு போனோன்னா அச்சு விழுந்துடும். அவங்க பெரிய பசங்க ஆகிறப்ப அவங்களுக்கு டைப்பர் அவ்வளோ செட் ஆகாது. வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டைப்பர் போட்டு விட்றோம். இந்த டைப்பர் க்யூட் சீல்னு சொல்லிட்டு ஒரு டைப்பர், இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜ் இருக்குது, அவங்க தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும், ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. ஸோ இதுதான் வெளில போகிறப்ப போடுறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அவனுக்கு எந்த ஒரு அச்சுமே விழுகிறது இல்லை, அது ரொம்ப நல்லாயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். சிலதில் ரொம்ப நாள் ரெக்வஸ்ட்டாக இருக்குது, அப்பப்போ நான் கொஞ்சம் உடனே சொல்ல விட்டுருவேன், அதுக்கு மன்னிச்சிங்க. பட் எப்போ ஒரு டைமில் எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் கவர் பண்ணி விட்ருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கனடியன் போட்டிருக்குது. இது இம்போர்ட்டடாக என்னன்னு தெரியல, பட் பார்த்தோம்னா இம்போர்ட் மாதிரி தான் தெரியுது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இவரே தான் வந்து என்ன ட்ரெஸ் வேணும்னு டிசைட் பண்ணுறாரு, நம்மளையில் வந்து சூஸ் பண்ண விடுறது இல்லையா. வேணுங்க ட்ரெஸ் இவனே எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறாரு எடுத்து. ஏண்டா மகிழம் பண், பேக் மட்டும் மாடிட்டும் வைங்களேன். நம்ம மகிட்டன் பண்ண வந்து அன்னைக்கு வணிக வேலை ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணல. பட் இந்த தடவை வந்து கடைகள் நாங்கள் என்ன போனதாலும் மகிழ் பண்ணுக்கு ஷாப்பிங் வாங்கினோம், அதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகுது. ஃபஸ்ட் டைம் வந்து இவனையும் கூட்டிட்டு வந்திருக்குது. என்னது பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி பொம்மை கடைக்கு அவனை கூப்பிட்டு வந்ததில்லை, நாங்கள் போயிட்டு என்ன வேணும் பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியல. கீழேருந்து ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் கடையை உங்களுக்கு காமிச்சிடுறேன். லைக் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது, ரைட்டில் வாங்க கடையில் வந்தோன்னே. ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே கடைகள் இருக்கும், இந்த கடையிலாம் வந்து நாங்கள் வாங்கணும். பட்ட கிளப்பா நம்ப நம்ம எது வேணும் நீ அவன் டிசைட் பண்ணுறதாண்ணா. மகிழம் பண்ணி ஷாப்பிங் இறங்கிட்டான். ஆமாம், டயர் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் வீல் வீல். இதுமா ஆமாம், இதுதான் அவனுக்கு பிடிக்கும். இன்னும் இதுலேயும் ஏறி உட்காருவார் ஆள். நேராக வந்து கடையில் வீடு மாதிரி உட்காந்துட்டான். ஐயா என்ன ஐ சொல்லிட்டு இருந்தேன், ஐ சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன ஐயா எழுதுறது எழுதி நம்ம அழிப்போம்ல அந்த ஸ்லேட்ல இருந்ததே, இத தாங்கமா? இது தாங்க. அப்படியே அவங்க பழகிறது எனக்கு தெரியும். தயாரிக்கணும்ப்பா மாதிரி விட்டோம்னா கூட அப்படியே ஷாப்பிங்க்கு இவன் பாரு, பக்கத்தில் கடை எல்லா கடைக்கும் போகிறான். இதெல்லாம் அம்மா வாங்குறீட்டம்டா. டோய் ஏதோ முதல்ல போனால் எல்லாத்தையும் களைச்சி விட்ருவான், அது கொஞ்சம் மாறி இருக்குது அந்த ஹேபிட்டு. எது களைச்சி விடாமல் கம்முன்னு பார்க்குறியான். சரிங்க, மொத்தமாக 2000 சம்திங் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். அண்ணா கடையில் ஏற்கனவே ரெகுலராக நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். வந்தீங்கன்னா இங்கே வாங்க. கடை பேர் என்னங்கண்ணா?
ராஜா டைஸ் ராஜா டைஸ் வந்தீங்கன்னா நம்ம பேர் சொல்லுங்க, அண்ணன் நல்ல ரேட்ல பண்ணி கொடுப்பாரு. ஆமாம், எப்பவுமே வந்து கொஞ்சம் ஆர்வமா எல்லாத்தையும் எடுத்து காமிப்பாங்க, எந்த வயசுல என்னதுன்னு சொல்லிட்டேன்னா. அதனால போன டைம் வந்து பிடிச்சிருந்தா அதனால திருப்பி வந்துருக்கோம். சரி, இங்க வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தோம், அவங்க தான் எங்களுக்கு இன்னொரு கடையை ரெக்கமெண்ட் பண்ணி போயிருக்காங்க. வணிக வழக்கு, நம்ம வணிக வழக்கு அதிகமாக வர மாட்டேன், பட் லேட்டஸ்டாக இவங்க எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் வெளியே போகிற மாலுக்கு போகிற வீட்டுக்கு வணிக வழக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போதுமே முதல்ல அவுட்டர் ஏரியாவில் கொஞ்சம் பார்க்கிங்கோ மற்ற வந்து போகிறதோ இதாக இருக்கும். ஆமாம் ஆமாம் சார், சட்டமாக இருக்க மாட்டேன். ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து. சிந்து வந்து ஷாப்பிங் பண்ண மாட்டேன். ஏன் போது இப்போ ஒரு பார்த்தாலே அப்படியே பாஞ்சிருவேன் நான். மிந்த்ரான்னு ஓப்பன் பண்ணாலே எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கினா சேல் எங்கே போட்டிருக்காங்க, அதனால ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வாங்கணும்னு நானே கட்டுப்படுத்தி வந்திருக்கேன். அது எப்பவுமே கொஞ்சம் ஷாப்பிங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். ஐயின்னு எத்தனை ஐஸ் அந்த தங்கம், 5 நிமிஷம் தான் அந்த கடையே அவருக்கு வாங்கியிருக்குது. நைட்டு வாங்கியிருக்குது இல்லை, கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடுறது கொஞ்சம் வந்து வணிக வளத்துக்கு முன்னாடி இருக்குது. அதனால நீங்க வந்தீங்கன்னா இதுல மொபைல் ஆப் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி எடுத்துட்டு நீங்க இதுக்குள்ளே சைக்கிள் போய்க்கலாம், ரோட்ல கூட போகணும் அவசியம் இல்லை. அதனால அந்த நெட்டுக்கும் இந்த நெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா போய்க்கலாம், அது ரொம்ப அட்வான்டேஜ். ஸ்கூல் லைட் ஏறினாலும் எனக்கே தெரியாது. என்ன மயிலம்பன் விட்டுவிட்டு எரியும் போலது எப்பவுமே இதை பார்க் பண்ணுறக்கு வந்து நீங்களே வழியே விட மாட்டாங்க ஒரு செகண்டு கூட பின்னாடி. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்காத விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரல் பார்க்கிங் சிஸ்டம்லாம் நம்ம ஊரில் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை பேசிக்காகவே. அதனால் கொஞ்சம் ரொம்ப நாள் ஓட்டுறவங்களுக்கு கூட தெரியாமல் வந்து திணறிட்டு இருப்பாங்க. பேரல் பார்க்கிங், 90 டிகிரி பார்க்கிங்க, இதெல்லாம் வந்து ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கற்றுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் போதும். நான் ரெஃபர் பண்ண சில வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன். நிறைய மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது, சிலது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோஸ்லாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராலி வந்து விஐபி ட்ராலி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்னே ரூடாக இருந்தது, 1 வீக்கில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் இல்லைனா வந்து மறுபடியும் உங்களுக்கு வாங்குற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிபி மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. சப்போஸ் 1 வீக் இல்லை அப்படின்னு வேணால் சிரமம் தான் நமக்கு. அது ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கல, பார்க்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை புதுசாக கொடுக்க போகிறாங்களேன்னு தெரியல. முதல்ல எங்கள் ஸ்டோரில் கேட்டப்போ அவர் வந்து சொன்னது புதுசாகவே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன கண்டிஷனுக்கு பார்ப்போம். சரி, அவ்வளோ இது வந்து யூனிட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு வந்து வந்துடுச்சு. இப்போ மகிழமுள்ள சொன்னாங்க கண்ணாடியில் போய் ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டான். அதுக்கு ஆ இங்கே போய் புதுசு வந்துச்சு உனக்கு மகிழ்மனோட தானே இது, மகிழ்மன் ஊர் போகிற போய் வச்சு எடுத்து போகலாம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் விளம்பரம் டி நகர் ஏரியாவில் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நானும் பார்த்தது இல்லை ஊருக்குள்ள, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டெய்லி மகிழ்மன்படி விளையாட வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம்னா டி நகர் ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் போலகு. எங்களை விட வந்தால் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருக்கிறான். ஓ உட்காரக்கூடாது ஆகி இந்த பொம்மையில் படத்தில் பேய் பேயின்னு காமிச்சு பொம்மையை பார்த்தா பேய் ஞாபகமே தான் வர்ற அளவுக்கு மாற்றி வச்சிட்டாங்க இந்த பொம்மையோட டிசைன்லாம். எப்பவுமே நம்மளால் செடி பிப்பான், அந்த பையன் வந்து அந்த மாதிரி பண்ணி காமிச்சா அது அதே மாதிரி அவனும் பண்ணுறான் பிக்காமல். வீட்டுக்கு வந்தாச்சு, ட்ராலி வந்து புதுசாக கொடுத்ததில் சந்தோஷம். ஒரு அப்டேட் உங்களுக்கு ட்ராலியில், ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா விஐபியில் நீங்கள் சப்போஸ் இந்த மாடல் வேண்டாம் வேறு மாடல் வேண்டாம் வார்டில் நீங்கள் கொடுக்கும்போது தானே முதலே சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு இந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்களாம்மா. நான் வந்து சொல்லாமல் விட்டேன், அதனால் எனக்கு ஏற்கனவே புது ட்ராலி அனுப்பிச்சிட்டாங்க அங்கேருந்து, அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள். பட் சப்போஸ் முன்ன வாரண்டியில் இருக்குது அதே அந்த 5 இயர் பீரியட் வந்து கண்டினியூ ஆகும், போச்சுன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி உடஞ்சதுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது நல்லா தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் நான் சொல்கிறேன், கொடுப்பாங்க ஒன்றுமே பேசலாம். அந்த முதல்ல இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எதுவுமே பேச மாட்டேறாரு, அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்காரு, நாங்கள் பாட்டுக்கு நிற்கிறோம் ஒன்றுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு போகிட்டார். திருப்பி எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை, இன்றைக்கி போனவர் ஒரு தெளிவாக எல்லா வீட்லையும் சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இது பண்ணி பார்க்கும்போது பல்காக பொம்மை வாங்குற அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும். கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோக்கு 3000 கிட்ட பில்லு சொன்னாங்க, நான் 2000 தான் வாங்கினோம்.
மாலில் வாங்குறதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் த ப்ரைஸு. மாலின்னா சூப்பர் மார்க்கெட்டில் சொல்கிறேன், சூப்பர் மார்க்கெட்டில் கூட அந்த மாதிரி டபுள் த ப்ரைஸ் வச்சு தான் விற்கிறாங்க. இப்போ மகிழ மண்ணுக்கு அடுத்தது இது கொடுக்கலாம், ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குது இது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமுத்தி அமுத்தி விளாடுவான் நிரம்பன். சவுண்ட் என்ன ஸ்லோ மோஷனில் வருது. ஏன் மயிலம்பன் ஸ்லோ மோஷனில் வருது? ஓ கீர் வந்தானே, இது ஒரு சவுண்டு தான் வச்சுருக்கிறான். எப்படி மாணாக்கு கே ப்ரிப்பேர்டாகவே இருக்கக்கூடாது, ஆடியன்ஸ் டைரெக்டாக தான் பேசணும். அதாவது சிலர் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்குறாங்க, ஏன் வந்து நான் சிந்துவி மச்சானே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு. ஓகே என்ன மகிழன் வேணாம் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்கிறதுக்கு, அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். லீவுன்னு ஒன்று இருக்குது, அவங்க கம்பெனிலேயே பாலிசின்னு இருக்குது, அவங்களுக்கு எப்படி டைம் மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு எப்படி ஒத்து வருதோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் போக முடியும். எவ்வளோ நாளாக நாங்கள் வேறு கப்பல்ஸ் கூட பிளான் பண்ணிட்டுருந்தோம், 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் பாஸ்கர் பவானி கூட எங்களுக்கு போகிற சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி தான் சிந்துவாக இருந்தாலும் சரி வச்சாரா இருந்தாலும் சரி டைரெக்டாக சிந்துவே சிந்துவோட கருத்துக்க சொல்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறேன். நாங்களும் போகணும்னு நிறையா பிளான் வச்சுருக்கோம், ஆனால் இப்போதைக்கு ரெண்டு பேருமே புதுசாக கம்பெனி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கனால எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோ லீவ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போவோம், நாங்கள் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டே டியூன். ஆமாம் ஸோ புரிஞ்சுக்கங்க. இன்னமும் ஒன்றா அப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்பா அம்மா கூப்பிட்டு போக மாட்டேறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுபடி தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க போகும்போது டாட்டா காமிக்கிறாங்கல்ல, ஸோ அதனால் அங்கேருந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிறாங்க. சிந்து பாவம், எங்களுக்கு சிந்து பிடிக்கும், சிந்து கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. ஆமாம் ஸோ அதனால் அவங்க தனியாக நிறையா போயிருக்கிறாங்க, நான் வீடியோவில் காமிக்கலைங்கிறக்காக அவங்க இங்கேயும் போகலன்னு எடுத்து கிடையாது. ஸோ அது சிலர் வந்து அவங்க அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது, இனிமேல் அதே அப்பப்போ சொல்லணுமே எனக்கு தெரியல. சேனல் என்னோட சேனல் தான், எல்லா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குதுல்ல, அதனால எல்லா இதுலேயும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய சீக்வன்ஸில் கூட வர்றப்ப மட்டும் அதை நான் கவர் பண்ணுவேன். ஸோ அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். டப்புன்னு கேமரா எடுத்து நான் என்ன பேச, இல்லை நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க அடுத்து இந்த க்வெஸ்சன் கேட்குறோம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு. அன்றைக்கே டக்குன்னு நீங்கள் சாப்பிடும்போது அண்ணா வந்து கேமரா எடுத்துட்டாங்க, அண்ணாக்கு தெரியுது அடுத்து நம்ம ரிவ்யூ சொல்லணும்னு. நான் சரி அண்ணா சொல்லுவாங்க நம்ம சாப்பிடலாம், பிளேட்ல கை வைக்கிறோம், சிந்து உன்னோட ரிவ்யூ சொல்லு, நான் ப்ரிப்பேர்டாகவே இல்லை. நன்றி சொல்லிக்கிறேன் மகிழம்மன் வந்து இந்த சேனலோட கிங். அவனை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் காமிச்சிட்டுருக்கிறேன். கொஞ்சம் பேர் வந்து ஃபுல்லாக அவனே காமிக்கிறீங்க, உங்களோட ஆர்வம் எங்களுக்கு புரியுது, ஃபுல்லாக அவனை காமிக்க முடியாது. சில இது என்னோட சேனல் தான், வேணா மகிழம்மன் சேனலில் அவனுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், அவன் அப்லோட் பண்ணனா அதில் பார்த்துக்குங்க. ஏ மகிழம்மன் இங்கே வரு, இங்கே வர்றா. அவனே பண்ண இப்படி தான் இருக்கு சேனலில். இன்னொரு வ்ளாக்ல சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்றதா, இந்த டைப்பர் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால